தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார் நட்புறம் உங்கள் அனைவரோடும் இன்னும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த புதிய நாளுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இன்றும் நிக்கோதேமிடம் ஆண்டவர் தம்மை குறித்தே அவர் கூறுகிறார். தம்மிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவருக்கும் என்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி கூறுகிறார். இயேசுவே தந்தையிடம் நாம் செல்வதற்கான வழி என்பதை உணர்ந்து கொள்வோம். இயேசுவை இன்னும் அதிகமாக நாம் அறிந்து கொள்ளவும் அவரை புரிந்து கொள்ளவும் அவரால் வாழ்வு பெறவும் நாம் முயற்சி எடுப்போம். திருப்பலி தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம் பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல் இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையா எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இறக்கமைத்து நம் பாவங்கள் அனைத்து மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இறக்கமாயிரும், கிறிஸ்துவே இறக்கமாயிரும், ஆண்டவரே இறக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உலக மீட்புக்காக பாஸ்கா பலியை ஏற்படுத்திய நீர் உம்மக்களின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்ப்பீராக. அதனால் எங்கள் தலைமை குருவாம் கிறிஸ்து எங்களுக்காக பரிந்து பேசி அவர் எங்களை போன்று இருப்பதால் எங்களை ஒப்புரவாக்கி உமக்கு இணையாக இருப்பதால் எங்களை மன்னிப்பாராக. உம்மோடு தூயாவியாரி ஒன்றி பிளறைவரா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமா இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் திருத்தூதர் பணியிலிருந்து வாசகம் அதிகாரம் 5. ஏவை கூவி அழைத்தான். அருகில்
நைந்து நெஞ்சிட்டாரே அவர் காப்பாற்றுகின்றார் நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல அவை அனைத்து நின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார் வல்லவி ஏழை கூவி அழைத்தான் ஏழை கூவி அழைத்தார் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் Alleluia என்னை கண்டதால் நம்பினாய் காணாமலை நம்புவோர் பேறு பெற்றோர் அல்லேலூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் அக்காலத்தில் இயேசு நிக்குதேயுவிடம் கூறியது மேலிருந்து வருபவர் அனைவரையும் விட மேலானவர் மண்ணுலகிலிருந்து உண்டானவர் மண்ணுலகைச் சேர்ந்தவர் மண்ணுலகு சார்ந்தவர் பற்றியே அவர் பேசுகிறார் விண்ணுலகிலிருந்து வருபவர் அனைவருக்கும் மேலானவர் தாம் கண்டதையும் கேட்டதையும் பற்றியே அவர் சான்று பகர்கிறார் எனினும் அவர் தரும் சான்று எவரும் ஏற்றுக்கொள்வதில்லை அவர் தரும் சான்று ஏற்றுக்கொள்பவர் கடவுள் உண்மையானவர் என்பதை உறுதிப்படுத்துகிறார் கடவுளால் அனுப்பு பெற்றவர் கடவுளின் வார்த்தைகளை பேசுகிறார் கடவுள் அவருக்கு தம் ஆவிக்குரிய குடைகளை அளவின்றி கொடுக்கிறார் தந்தை மகன் மேல் அன்பு கூர்ந்து அனைத்தையும் அவர் கையில் ஒப்படைத்துள்ளார் மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வை பெறுவர் நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காண மாட்டார் மாறாக கடவுளின் சினம் அவர்கள் மேல் வந்து சேரும் என்றார் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இந்த மூன்றாவது நாளும் இயேசு நிக்குதேயுவிடம் மறை உண்மைகளை பற்றி கூறுகிறதை நாம் ஆண்டவர் உயிர்த்து எழுவதற்கு முன்னதாக பாமர மக்களுக்கு படிப்பறிவில்லாத சீடர்களுக்கு தம்மை பற்றி பல நேரங்களிலே பல முறைகளிலே எடுத்து எடுத்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் தனக்கு பிறகு இந்த இறை அரசை கட்டி எழுப்பக்கூடிய இறை மக்களுக்கு தன்னை பற்றி போதித்து அவர்களிலே விசுவாசத்திலே நிலைத்திருக்க வைத்து அவர்களை நம்பிக்கையாளர்களாக மாற்றி இறை அரசை கட்டக்கூடியவர்கள் அவர்கள் என்பதற்காக அவர்களுக்கு இறை சித்தத்தையும் தன்னை பற்றிய மெசியா உண்மைகளை பற்றியும் அவர்களுக்கு ஆழமாக எடுத்து சொல்கின்றார் இப்பொழுது உயிர்த்தெழுந்த பிறகு படிப்பறிவு உள்ள ஞானிகளை போன்ற இந்த நிக்குதேயம் போன்ற பரிசெயர்கள் சந்தேகம் கொண்ட இன்னும் ஆழமான உண்மைகளை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிற படிப்பறிவு தேடல் கொண்ட அறிவு ஜீவிகளுக்கு தன்னை பற்றி சொல்லுவதாக நாம் எடுத்துக்கொள்வோம் இன்று நிக்குதேயம் இயேசுவிடம் இன்னும் நிறைய உண்மைகளை அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறார் இயேசு பற்றி இன்னும் ஆழமாக இன்னும் இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த இரவு வேளையிலே இயேசுவிடம் பேசி கொண்டிருக்கிறார் இயேசு சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கிறார் இயேசு சொல்ல 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 இயேசுவை பற்றிய இறை மகனை பற்றிய மெசியாவை பற்றிய சந்தேகங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நிவர்த்தி ஆகின்றது அதுவரைக்கும் மெசியாவை பற்றி இயேசுவை பற்றி இவர் சதுசேயர் பரிசேயர்கள் எல்லாம் அவரை பற்றி தவறா சொன்ன அனைத்தும் அவருக்குள்ளே இருளாக இவரை பற்றி புரிந்து கொள்ள தடையாக இருக்கிறது ஆகவே அவர்களோடு இல்லாமல் இவரை பற்றி தவறாக
மாறான கருத்துக்களை கொண்டிருந்த தவறான கருத்துக்களை போதித்து கொண்டிருந்தவர்களிடமிருந்து அவர் தனியாய் விலகி வந்து இயேசுவையிடம் வந்து ஒன்று சேர்கிறார் மனம் மாறுகிறார் இயேசுவின் எதிரிகளிடமிருந்து இயேசுவிடமிருந்து விலகி நின்று சிதறடிக்கிறவர்களிடமிருந்து அந்த கூட்டத்திலிருந்து விலகி இயேசுவோடு வந்து சேர்கிறார் உலகின் ஒளியாகிய இயேசுவை நோக்கி அவர் விரும்பி இரவு வேளையிலே வருகிறார் விடுதலையை வேண்டி உண்மையை தேடி ஞானத்தை தேடி அவர் வருகிறார் இயேசுவினுடைய பிறப்பை அறிந்து மூன்று ஞானிகள் வெவ்வேறு திசைகளிலிருந்து அவரை தேடி வந்தது போல உயிர்த்து எழுந்த இயேசுவை நோக்கி இவர் இரவு அறிந்து கொள்ள இவர் வருகிறார் நிக்கோதேமிடம் ஆண்டவருடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆவல் இருக்கிறது இயேசுவினுடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பு அதன் பிறகு என்ன நடக்கும் உண்மையாகவே மெசியா யார் என்பதை இன்னும் ஆழமாக இயேசு கிறிஸ்துவை பற்றி அவருடைய ஆழமாகவும் அகலமாகவும் உயரமாகவும் நீளமாகவும் புரிந்து கொள்ள நிக்கோதேம் வருகிறார் இயேசு சொல்லுகிற பொன் மொழிகள் நிக்கோதேமினுடைய உள்ளத்தில் இருந்த இருள் ஒளிமயமாக மாறுகிறது அவர் பேசவே இல்லை நிக்கோதேம் இயேசு சொல்வதை வாய் பிளந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இயேசு விண்ணை சார்ந்தவர் இயேசுவோடு சேருகிறவர்கள் விண்ணை சார்ந்தவர்கள் ஆவிக்குரியவர்கள் அவர்கள் மற்ற மண்ணுலகை சார்ந்தவர்கள் இல்லாமல் அவர்களை விட மேலானவர்கள் என்று சொல்கிறார் ஆக இந்த பிலாத்து கூட உண்மையா அது என்ன என்று கேட்கிறார் இந்த நிக்கோதேம் உண்மையை தேடி வருகிறார் உண்மையா அது என்ன சொல்லுங்க ஆக்சுவலாக என்னதான் சொல்லுங்க எனக்கு ஒண்ணுமே புரியல நீங்க இப்படி சொல்றீங்க பரிசேயர் சதுசேயர்களெல்லாம் இவன் மெசியா அல்ல என்று சொல்லுகிறார்கள் ஆனால் உங்களிடம் ஏதோ ஒன்று சிறப்பாக இருக்கிறதை நான் காணுகிறேன் ஆனால் அவர்களோடு இருக்கிற பொழுது என்னால் பேச முடியவில்லை ஆகவே தான் தனியாக வந்தேன் தயவு செய்து சொல்லுங்கள் நான் தாகத்தோடு வந்திருக்கிறேன் உம்மை பற்றி உண்மையானதை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் நாங்கள் உம்மிடமே நான் கேட்க விரும்புகிறேன் அவர்களிடம் கேட்கவில்லை உம்முக்கு எதிரானவர்களிடம் கேட்டால் உம்மை பற்றி தவறாகத்தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் உம்மை பற்றி உண்மையை மறைக்கிறார்கள் எனக்கு அது தெரிகிறது சில கேள்விகளுக்கு அவர்களுக்கு பதில் அவர்களிடம் பதில் இல்லை நீங்கள் கூட கேட்டீங்க அருளப்பருடைய ஞானஸ்தானம் எங்கிருந்து வந்தது என்று அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை ஆகி ஏதோ ஒன்று இருக்கிறது அது உங்களிடம் இருக்கிறது என்பதற்காக நான் வந்தேன் என்று அவர் சொல்லுகின்றார் அன்பிக்கினியவர்களே திருவிவிலியத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் மண்ணுலகை மேலிருந்து உருவருபவர் அனைவரை விட மேலானவர் என்று சொல்லுகிறார் மூன்றாம் அதிகாரம் 31வது வசனம் விண்ணிலிருந்து வருபவர் யார் இவரை பற்றி தான் சொல்லார் நான் தந்தையிடம் இருந்து வந்திருக்கிறேன் அவர் சொல்லுவதைத்தான் நான் சொல்லுகிறேன் அவர் என்னை அனுப்பினார் அவர் செய்ய சொன்னதை தான் நான் செய்கிறேன் அது யார் விண்ணுலகை சார்ந்தவர் ஆபிரகாமின் கடவுள் யாக்கூபின் கடவுள் நான் பிறப்பதற்கு முன்னதாகவே ஆபிரகாம் என்னை காண விரும்பினார் ஆபிரகாம் காலத்தை நான் பார்த்தேன் அவருக்கு முன்னால் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது ஆபிரகாம் எவ்வளவு பெரியவர் அவர் அந்த காலத்தில் பிறந்தார் அவர் தான் எங்கள் மூதாதையர் அவருக்கு முன்னால் நீங்க இருந்தீங்களா ஆமா நான் தந்தையோடு இருக்கிற பொழுது நான் அவருடைய காலத்தை நான் பார்த்தேன் பிறப்ப நான் அவர்களெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னால் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இவரால் தாங்க முடியவில்லை ஆனால் கோபப்படல ஆச்சரியப்பட்டு கேட்டுக்கொண்டே இருக்கிறார் அடுத்தபடியா சொல்றாரு 31வது அதிகாரம் மேலிலிருந்து வருபவர் அனைவரையும் விட மேலானவர் அவர் தான் மேலான கடவுள் அவர் அனுப்பியவர் மேலானவராகத்தான் இருப்பவர் ஆக அவர் மேலானவர் தான் எல்லாவரையும் விட மேலானவர்
நீ நம்புகிற மோயிசன், நீ நம்புகிற ஆபிரகாம், தாவீது இவங்களெல்லாம் விட நான் மேலானவன் என்று சொல்கிறார். பச்சையா சொல்றார். படித்தவனுக்கு படித்த மாதிரி சொல்லணும் இல்லையா? பாமர மக்களுக்கு கதை சொல்லணும். ஆனால் இயேசு எங்கேயுமே கதை சொல்லலை பாருங்க. நிக்கேதேமிடம் அழகாக உயர்ந்த கருத்துக்களை சொல்கிறார். மேலிருந்து வந்தவன் மேலானவர், எல்லாரை விட மேலானவர். மண்ணுலகு சார்ந்தவர்கள், மண்ணுலகிருந்து உண்டானவர், மண்ணுலகை சேர்ந்தவர்கள். ரொம்ப ஆழமான கருத்துக்களை சொல்லுகிறார் நிக்கோதேமிடம். அவர்கள் மண்ணுலகை சார்ந்தவை பற்றியே அவர் பேசுகிறார். விண்ணிலிருந்து வருபவர் அனைவருக்கு மேலானவர். தாம் கண்டதையும் கேட்டதையும் பற்றியே அவர் சான்று பகர்கிறார். எனினும் அவர் தரும் சான்று எவரும் ஏற்றுக்கொள்வதில்லை. நான் திரும்ப திரும்ப நான் சொல்றேன், அது புரிஞ்சக்கூடிய சக்தி அவங்களுக்கு இல்லை. பொதுவாக பார்த்தீங்கன்னா வாத்தியார் டெய்லி ஹோம்ஒர்க் கொடுக்குறாரு. அந்த ஹோம்ஒர்க்கில் டெய்லி நல்ல மாணவன் வீட்டில் போய் திரும்ப திரும்ப ஹோம்ஒர்க் பண்ணி அதை புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாள் வகுப்புக்கு வர்றான் பாருங்க. வாத்தியார் இன்னொரு பாடத்தை அது சார்ந்த தொடர்பான விஷயங்களை சொல்லுகிற பொழுது அவன் டக்குன்னு புரிஞ்சுக்கிறான், சார் நேற்று அது சொன்னார், அது தொடர்ச்சி தான் இது என்று அவன் புரிந்து கொள்ளுகிறான். நேற்று வாத்தியார் சொல்லுகிற பொழுது கவனிக்காமல் அவர் கொடுத்த ஹோம்ஒர்க்கையும் வீட்டில் செய்யாமல் ஃபாலோஅப் பண்ணாமல் மறுபடியும் அப்படியே முந்தா நாள் இப்படி வந்தானோ அதே மாதிரி வெறும் மண்டையோட அப்படியே பள்ளிக்கூடத்து வந்து உட்காரான் பாருங்கள். அவனுக்கு ஒன்றுமே புரியாது. என்னையா தலைகால் புரிய மாட்டேங்குது, என்ன சொல்கிறார் வாத்தியார், ஒன்றுமே புரியலையே. புரிந்து கொள்வது அவரவருடைய முயற்சி தான். வாத்தியார் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் சொல்லிக் கொடுக்குறாரு. அவங்கவுங்க புரிந்து கொள்ளுகிற சக்தியை பொறுத்து புரிந்து கொள்ளுகிறார்கள். அவருடைய உழைப்புக்கு ஏற்றதாக அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். பொதுவாக சொல்லுவாங்க, நம்முடைய மூளையை எவ்வளவுக்கு நம்ம பயன்படுத்துகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ அது பலன் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் கூட 0.05% கூட பயன்படுத்தலை அப்படிங்கிறாங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் மிகச்சிறந்த விஞ்ஞானி, E² = MC² அப்படிங்கிற மிகப்பெரிய ஈக்குவேஷனை ஒரு கொடுத்ததுனால தான் கொடுத்ததுனால தான் விண்ணுலகிற்கு விண்ணகத்திற்கு மன்னிக்கவும் இந்த விண்வெளிக்கு செல்வதற்கான சூத்திரம் வழி கிடைச்சது. அவ்வளோ பெரிய விஞ்ஞானி. அவர் சொல்கிறாரு, லைட் இஸ் த ஷேடோ ஆஃப் காட். நிழல்னால் நம்ம கருப்பை தானே இருக்கும், ஆனால் கடவுளுடைய நிழல் ஒளி. அப்போ கடவுள் எப்படி இருப்பார்? கடவுளுடைய நிழலே ஒளியாக இருக்கும் என்றால் பார்க்க முடியலன்னா அப்போ கடவுள் அணுக முடியாத ஒளியில் வாழ்பவர் என்று வேதம் கூறுகிறதுல எவ்வளவு பெரிய விஷயம். இப்போ நிக்கேதேமிடம் மேலிருந்து பிறக்கணும், மறுபடியும் பிறக்கணும்னு சொல்றதுக்கு இவ்வளவு விளக்கு சொல்றாரு. அவருக்கு நிக்கேதேம் சின்ன புத்தி, இதுவரைக்கும் குறுக்கு புத்தியா யோசனைவர். மறுபடியும் பறக்கணும், மறுபடியும் அம்மா வயிற்றில் பறக்கணும், வயசானவன் மறுபடியும் எங்கள் அம்மா வயிற்றில் புகுந்து பறக்க முடியுமா அப்படி கேட்குறாரு. இல்லை, மேலான குணங்கள் உடையவர்கள் மேலானவர்கள். பொதுவாக உயர்ந்தவர் தாழ்ந்தவர் யாரு? பொதுவாக சொல்லுவாங்க பணக்காரன் ஏழை, அதை தான் சொல்லுவாங்க. மனுஷன் எல்லாம் ஒரே மாதிரி தான். பணம் படித்தவர் ஒருத்தர், படித்தவர் ஒருத்தர், ஏழை ஒருத்தர், படிக்காத ஒருத்தர், இந்த வேறுபாடுகள் தான். பொதுவாக சொல்லுவாங்க பலவீனமானவன் பிரித்தாளுகிறான், தாழ்வு மனப்பான்மை உடையவன் மற்றவர்களை தாழ்த்துவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஜாதியில் வந்துச்சு. விவாதத்தில் தோற்பவன் அவதூறை கையில் எடுக்கிறான் என்று சாக்ரடீஸ் சொல்லுவார். விவாதத்தில் தோற்பவன் அவதூறையும் வன்முறையும் கையில் எடுக்கிறான். இயேசுவினிடம் பேசி அவரை ஜெயிக்க முடியாததனால், அவர் கேட்கிற கேள்விக்கு பதில் கொடுக்க முடியாததனால் சதுசேயர்கள், பரிசேயர்கள், தலைமை குருக்கள் எல்லாம் இவனை அழித்து போடு. பொதுவாக அமெரிக்க ப்ராபோ ஒன்று இருக்கிறது அமெரிக்காவில், நேம் த டாக் மேட் அண்ட் ஹேங் இட் அப்படின்னு சொல்லுவாங்க. நேம் த டாக் மேட் அண்ட் ஹேங் இட். அந்த நாயை பிடிக்கலையா சாகடிக்கணும், பைத்திய நாய்
நாய்க்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு கொண்டு போடுவோம் என்று சொல்லுவாங்க. தட்ஸ் எ ட்ரிக்கு. ஆளுமை படித்தவர்கள், பலவீனமானவர்கள், தாழ்வு மனப்பான்மை கொண்டவர்கள், மனநோய் உடையவர்கள் எப்பவுமே மற்றவர்களை அழிக்கவும் மற்றவர்களை விலக்கி தன்னை மட்டும் மையப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதனால் தான் இயேசுவை கொன்று போட்டார்கள். அவர்கள் மண்ணுலகு சார்ந்தவர்கள், மண்ணுலகு சார்ந்தை பற்றியே நினைக்கிறார்கள், பேசுகிறார்கள். மேலுலகு சார்ந்த இயேசுவை பற்றி அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இயேசுவை அழிக்க நினைக்கிறார்கள். இதையெல்லாம் வெட்ட வெளிச்சமாக நிக்கோதேமிடம் ஆண்டவர் இயேசு கூறுகிறார். இப்படி எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இயேசு சொல்லுகிறார், கடவுளால் அனுப்ப பெற்றவர் கடவுளின் வார்த்தைகளை பேசுகிறார். அப்ப இயேசு இது சொல்லுகிறது எல்லாம் சாதாரண மனிதர்கள், இவரை போல இறைவாக்கினர்கள் என்று சொல்லிக்கொள்ளுகிறவர்களை விட பயங்கரமா இருக்குது, புரிஞ்சு கொள்வதற்கு கடினமா இருக்கு. ஆனா ஏதோ ஒன்று ஈர்க்கிறது, ஏதோ ஒன்று அவதற்குள்ளே இருக்கிறது, புரிந்து கொள்ள கடினமாக இருக்கிறது. ஆனா எப்பவுமே நல்ல விஷயம் கஷ்டமா தான் இருக்கு. உழைப்பு கஷ்டம், மன்னிக்கிறது கஷ்டம், விட்டு கொடுக்கிறது கஷ்டம், புரிஞ்சுக்கிறது கஷ்டம், விடாமுயற்சி கஷ்டம், தன்னம்பிக்கை கஷ்டம், மற்றதெல்லாம் சுலபம். இந்த மேலான விஷயங்கள், ஆவிக்குரிய விஷயங்கள், பரிசுத்த ஆவிக்குரிய விஷயங்கள், பண்புகள், மதிப்பீடுகள், நல்ல மதிப்பீடுகள் ரொம்ப கடினமான ஒன்று. ஆனால் புத்திசாலிகள் அதைத்தான் தேர்ந்தெடுத்துருவாங்க. பரவாயில்ல, தாமஸ் ஆல்வா எடிசன் எத்தனை தடவை தோற்று போற பிறகுதான் விளக்கு கண்டுபிடிச்சார். பரவாயில்ல, அது கேட்டாங்க, ஏங்க இந்த கண்டுபிடிக்கிறதுக்கு இத்தனை தடவை முயற்சி பண்ணுமா? இல்ல, 1000 தடவைக்கு மேல இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு கத்துக்கிட்டேன், சரியான மொழி இதுதான் அப்படி கத்துக்கிட்டேன் என்று அவர் சொன்னாராம். ஆக ஞானிகள், மேலிருந்து பிறந்தவர்களால் கடுமையாக உழைப்பாங்க. எத்தனை தோல்வி வந்தாலும் சரி, எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் சரி, விடக்கூடாது, நம்ம ஜெயிச்சு ஆகணும். பரவாயில்ல, நம்மளுடைய தப்பு, நம்மகிட்ட தப்பை வச்சுக்கிட்டு இது நடக்கலை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆக நாம கரெக்டாக இருக்கணும், பர்ஃபெக்டாக எல்லாம் செஞ்சு பழகணும். ஆக இப்போ நீங்கள் தப்பு பண்ணிட்டு நாளைக்கு இது கற்றுக்கிட்டு, நாளைக்கு இது தப்பு செய்யாமல் நாளைக்கு நல்லா செய்வேன், அப்போ இன்னும் நல்லா செய்வேன் அப்படின்னு நாம தான் முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் நிக்கோதேம் கேட்டுக்கிட்டே இருக்கிறார். இயேசு சொல்லுவதெல்லாம் கேட்கிறார். ஆக இதனால் வரைக்கும் மண்ணுலகு சார்ந்தை பற்றி நான் பேசினேன், அதைத்தான் அப்படித்தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் மேலிருந்து வந்தவர் கடவுளுடைய, கடவுளிலிருந்து வந்தவர் கடவுளுடைய வார்த்தைகளை பேசுகிறார். அப்போ இவர் கடவுளுடைய தூதராகத்தான் இருக்கிறார், மெசியா இவர் என்று அவர் ஆழத்திலே சிறிது சிறிதாக சிறிதாக இயேசுவை பற்றி நம்பிக்கை கட்டிக்கொண்டே இருக்கிறார். ஆக நம்பிக்கை என்பது, இயேசுவின் மீது நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை என்பது உடனே வந்து விடாது. 1000 ஜாமாவில் சொல்லிட்டேன், 3 தடவை 4 தடவை பைபிள் படிச்சிட்டேன், அதனால நமக்கு விசுவாசம் வராது, நம்பிக்கை வராது. அது முழுதான் நம்பணும். முக்கியமான அது இக்கட்டான சூழ்நிலையிலே, எதிர்ப்புகள் நிறைந்து இருக்கிற நேரத்திலே நான் தன்னம்பிக்கையோட ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். கோலியாத்தை போல பிரச்சனை வருகிற பொழுது தாவீதை போல என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த கடினமான சூழ்நிலையிலும் தனித்து நிற்கிற பாருங்க, அதுதான் உண்மையான நம்பிக்கை. வளர்ந்துருக்கு, அவ்வளவுதான் வளர்ந்துருக்குன்னு அர்த்தம். கடவுள் மீது நம்பிக்கை கஷ்டமான நேரத்தில் தான் பலன் கொடுக்கும். இல்லை சும்மா பேருக்காக வர்றோம் போகிறோம் அப்படி பெயரளவிலே கிறிஸ்துவளாக வாழ்கிறவர்கள் ஜபிக்காமல், பைபிள் படிக்காமல், தியானம் பண்ணாமல், ஆக பூசைக்கு இப்போல்லாம் போகிறதில்ல, கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, ஜாலிடா என்று சொல்லி இந்த நாட்களிலும் கூட ஆண்டவரை தேட வேண்டும் என்கிற ஒரு தாகம் இல்லாமல், அக்கறை இல்லாமல், தேடல் இல்லாமல் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கிற பாருங்க. கஷ்டமான நேரத்தில் வரும்போது எல்லாத்து மனுஷனை போய் தேடி புலம்பிக்கிட்டு இருப்போம். கஷ்டம் வந்தா எல்லா மனுஷன் போய் புலம்பிக்கிட்டு இருப்போம், ஐயோ மாப்பிள்ளை, மச்சான், எக்கா, அண்ணா, சார், என்னங்க சார் இப்படி ஆகி போச்சுங்க சார், என்ன சார் பண்றேன்னே தெரியலங்க சார் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையாகவே நம்பிக்கை உடையவர்கள், தன்னம்பிக்கை உடையவர்கள், கடவுள் மீது உண்மையாகவே ஜபத்தில் ஐக்கியமாக நிலைத்து நின்று அவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறவர்கள் எந்த சூழ்நிலையில் நிதானம் தவற மாட்டார்கள், கவலைப்பட மாட்டார்கள், என் தேவன் எனக்கு உதவி செய்வார்.
இதே போன்ற ஒரு நிலை எனக்கு வந்தது. அப்பொழுதும் கடவுள் தான் எனக்கு துணையாக நின்றார். மனிதர்கள் யாரும் எனக்கு துணை நிற்கவில்லை. ஆகவே நல்ல ஒரு படிப்பினை கற்றுக்கொண்டேன். எப்படி ஆகிலும் என் தேவன் என்னை கைவிட மாட்டார் என்று நம்பிக்கையோடு இருப்பான். அப்பதான் அவங்க மேலிருந்து பிறந்தவர்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியும், மேலானவர்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியும், மேலானவர்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அதுதான் மேலிருந்து பிறந்தவர்கள் என்பது அறிகுறி. நாம புரிஞ்சுக்கணும், நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும். என் தேவன் என் கைவிட மாட்டார், நேற்று மீண்டும் என்றும் மாறாத தேவன் அவர், என் கைவிடவே மாட்டார் என்கிற ஒரு உறுதியை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். இந்த வார்த்தைகள் அத்தனையும் நமக்கு தான் மறுபடியும் சொல்லுகிறார். நாம் இன்னைக்கு எவ்வளவு படிச்சிருக்கிறோம். அந்த காலத்தில் சீடர்களைப் போல படிக்காமல் நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம். இன்னைக்கு வீட்டில் மறுபடியும் யோவான் நற்செய்தி 3:31-36 யோவான் 3:31-36 வரைக்கும் படிச்சு பாருங்க. நாம் மேலிருந்து பிறந்திருக்கிறோமா, எந்தெந்த நாம் காரியங்களிலே குணங்களிலே மேலிருந்து வந்தவர்கள் என்பதை நாம் வாழ்கிறோம். மண்ணுலக சாந்தவ பெற்றவர்களாக நாம் எப்படியெல்லாம் வாழ்கிறோம் என்று யோசித்து பார். ஒரு உதாரணம் சொல்கிறேன். மேலிருந்து வருகிறவர்கள் லீவானாலும் கரெக்டாக 5:30 எழுந்திருவாங்க, 6:00 எழுந்திருப்பாங்க. நைட் ரொம்ப நேரம் ஒழிச்சிருக்கிறோம், காலையில் எழுந்திருக்க முடியல, தட்ஸ் ஓகே. ஆனால் எப்பொழுது போல ஒரே பண்போடு இப்போ வேலைக்கு போகிற சமயத்தில் கரெக்டாக 5:00 எழுந்திருக்கிறோம், எல்லா வேலையும் செய்கிறோம். ஞாயிற்றுக்கிழமையும் 5:00 எழுந்து பழகணும். இல்லை லீவு, நீங்கள் 10:00 வரைக்கும் தூங்கலாம் அப்படின்னா நம்ம பயாலாஜிக்கல் கிளாக், நமக்கு உடம்புக்குள்ளே இருக்கிற பயாலாஜிக்கல் கிளாக் வந்து குழம்புறோம். 5:00 எழுந்திருக்கிறதா, 5:10 எழுந்திருக்கிறதா ஒன்றும் புரியலையே. அடுத்த நாள் திங்கட்கிழமை காலையில் எழுந்திருக்க முடியாது, இன்னும் 5:30 எழுந்திருக்கலாமா இல்லை 10:00 எழுந்திருக்கலாமா அப்படின்னு குழம்பும். த பயாலாஜிக்கல் கிளாக் 5:00 வச்சுட்டோம், நான் கரெக்டாக திங்கட்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 5:00 முழி போகிறோம், திங்கட்கிழமை முழி போகிறோம், எப்பொழுது ஒரே மாதிரி கிளாக் ஓடிக்கிட்டே இருக்கு. இல்லை ஏனோதான பிறக்கலாம், நேரத்துக்கு தகுந்த மாதிரி இருந்துக்கலாம், ஆள் இருந்தால் போகணும், ஆள் இல்லாட்டி போகணும் அப்படிங்கிறதுக்காக இப்படியும் அப்படியும் நடிச்சுட்டு போலியாக நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். பாருங்கள், நம்ம உடம்புல எதுவுமே நிலையாக இருக்கு, குழப்பமாக இருக்குது, எதுவுமே குழம்பாது. உண்மையாக இருக்கிறதா, நேர்மையாக இருக்கிறதா, இல்லை அப்படியே அனுசரித்து போய்க்கலாமா, இப்படி எதுவுமே தெரியாமல் உடம்புல இருக்கிற ஒரு பண்பு எல்லாமே குழப்பமாக இருக்குது. அதனால தான் இயேசு சொல்ல, உன் பேச்சு ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லை அப்படி இரு என்று சொல்கிறார். நீ ஒன்று என்னோடு சேர்ந்து சேகரி, இல்லை என்றால் என்னை விட்டு விலகி எல்லாத்தையும் என்னிடம் இருக்கிறது அனைத்தையும் சிதறிக்க வேண்டுமென்றால் அப்படி செய். ஒன்று இங்கு இல்லைன்னா அங்கு என்று தெளிவாக இருந்து கொள் என்று சொல்வதை நிக்குதேமிடம் சொல்லுகிறார். அதை இன்று நமக்கும் சொல்லுகிறார். ஆக அன்பிக்கினியவர்களே, மேலாக மேலிருந்து பிறந்தவர்கள் இயேசுவின் சீடர்களாக இருப்பவர்கள் அவர்களைப் போல வாழ வேண்டும். மேலான குணமுடையவர்களாக எப்பொழுதும் இருக்க வேண்டும். அதில் விட்டுவிடவே கூடாது, காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஆள் இருந்தால் ஒன்று, ஆள் இல்லாட்டி ஒன்று அப்படி இருக்கக்கூடாது. கோயில் போகும்போது எல்லாரும் முன்னால் பயபக்தியாக நடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தோன்னே எதுவுமே கண்டுக்காமல் வீட்டுக்கு வந்து பைபிள் தூக்கி போட்டு அவ்வளோதான், அடுத்த நாள் காலையில் பைபிள் தூக்கிட்டு போகிறேன்ல. அந்த பைபிளை உயிருக்குயிரா நம்ம பார்த்துக்கணும். அன்பிக்கு இவர்கள் இது ஒரு அட்சய பாத்திரம். இந்த பைபிள் இருக்கு பாருங்க, இது வந்து இந்த பைபிள் வந்து மந்திர கம்பளம் மாதிரி. பைபிளை எப்போ திறக்கிறோமோ அப்போ விண்ணகத்தின் வாசல்கள் திறக்கும். பைபிளை எப்போ திறந்து படிக்கிறோமோ இறைவனே நம்மோடு பேசுகிறார், இறைவனே நம்மோடு கூட வருகிறார். அதனால்தான் அந்தோனியார் சுருவத்தை பார்த்தீங்கன்னா, அதனால தான் அந்தோனி சுரத் அப்படி பண்ணியிருக்கிறாங்க. பைபிள் மேலே குழந்தை இயேசு நின்றுக்கிட்டு இருப்பார், ஏசு பேசுவார், அதனோட அடையாளம். அப்போ நாம் பார்த்துட்டு நம்மளும் பைபிளை படித்தோம்னா ஏசு நம்மோடு கூட பேசுவார், பேசுகிறாரு. என்ன பைபிள் வச்சுக்கிட்டு இருக்கிறேன், பைபிள் எங்கே ஏசு வந்து எங்கே நிற்க காணா அப்படி இல்லை. அவர் இறை வார்த்தை வழியாக நம்மோடு கூட பேசுகிறார். அதை பார்க்கக்கூடிய விசு கண்கள் நமக்கு வேண்டும், அக கண்கள் திறக்க வேண்டும். அப்போ தான் மேலிருந்து பிறந்தவர்களுக்கு தான் அதெல்லாம் தெரியும். வாக்குவாதம் பண்ணுறவங்க, விதாண்டுவாதம் பண்ணுறவங்க, லாஜிக்காக கேள்வி கேட்குறவங்கெல்லாம் முன்னுக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லாதவங்க.
உண்மையை புரிந்து கொள்ள விருப்பம் இல்லாதவர்கள், அப்படி செய்யக்கூடிய ஆர்வம் இல்லாதவர்கள், எனக்கு தொந்தரவாக இருக்கிறது, எப்படியாவது கேள்வி கேட்டு மடக்கி அதுலேருந்து நம்ம தப்பிச்சுக்கணும், நம்ம பைபிள் படிக்காமல் இருக்கணும். பைபிள் படித்தா எல்லாம் முன்னுக்கு வந்துட முடியுமா? நீ முத படி, அப்புறம் பார்க்கலாம். முத பைபிளை படி, அப்புறம் பார்க்கலாம். கோயிலுக்கெல்லாம் கரெக்டாக போனால் புதுசெல்லாம் பார்த்த ஜாமனெல்லாம் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா? நல்லா புரிஞ்சுக்கங்க, சாபங்களும் ஆசீர்வாதங்களும் நம் கண்களுக்கு தெரியாது. கடவுள் நம்பிக்கை உடையவர்களாய் எப்பொழுதும் கடவுள் விருப்பப்படி வாழுகிறவர்கள், ஆன்மீக காரியங்களில் அக்கறையாக சிறப்பாக வாழுகிறவர்கள் கஷ்டமான நேரத்திலும் அவர்கள் தளர்ந்து போக மாட்டாங்க, சந்தோஷமான நேரங்களிலும் தலைக்கால் புரியாமல் ஆட மாட்டாங்க. ஒரே அவர்களை திடமாக வழி நடத்திட்டு அப்படி மேலே கூட்டிகிட்டே போவார். வளர்ச்சி மரம் செடி கோழியெல்லாம் வளரும் போது எப்படி வளர்றது கூட தெரிய மாட்டேங்குது பார்த்தீங்களா? ஒரு ஆலமரம் வளர்கிறது கண்ணுக்கே தெரியாது, ஆனால் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் கழிச்சோட பெருசாக வளர்ந்துருக்கு. அதுபோல் ஆன்மீகத்தில் அக்கறையுடையவர்களாக கடவுளுடைய பக்தியுடையவர்களாக தினமும் ஜெபித்து வாழுகிறவங்க பார்க்கனா ஒன்றுமே வளர்ச்சி இருக்கிற மாதிரி தெரியாது, ஆனால் வளர்ச்சி கண்ணுக்கு தெரியாது, ஆசீர்வாதம் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அதே போல் பைபிள் படித்தா நல்லா ஆயிட முடியுமா? கோயிலுக்கு போனால் நல்லா ஆயிட முடியுமா? போய இருந்துட்டு போய் ஆண்டு அனுபவிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். கவுண்டமணி ஒரு படத்தில் வைத்தியராக இருப்பார். அவர்கிட்ட வந்து ஒரு கேள்வி, ஒவ்வொருத்தரும் சிகிச்சை பெற்றுட்டு போவாங்க. ஒரு ஆள் வந்துட்டு, வைத்தியரே எனக்கு 100 வயசு நல்லா வாழணும் அப்படிங்கிறார். அப்படியா? உட்காரு. தண்ணி தண்ணி கிண்ணி ஆஹா, தண்ணி கஞ்சா கிஞ்சா ஆஹா, அதெல்லாம் பண்ணும். பொம்பளை கிம்பல் ஆஹா. அப்புறம் எது, அப்புறம் எதுக்குடா இருக்கணும் நீ, எதுக்குன்னு இருக்கணும்? அவவே எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சு 30 வயசுல போயிட்டு இருக்கிறான், நீ இப்போ ஒன்றுமே செய்யாமல் நீ எதுக்குடா இருக்க போற? இது உலக சார்ந்தவை பற்றி எண்ணங்கள். எல்லாம் அனுபவிக்கணும், கடைசி காலத்தில் பார்த்துக்கலாம். அதெல்லாம் வயசான காலத்தில் சாமி அப்படின்னு தேடணும். ஆனால் இப்போ நல்லா ஜாலியாக இருக்கலாம், உடம்பு இருக்குது, மனசு இருக்குது, சக்தி இருக்குது, அனுபவிச்சுட்டு போயிட்டே இருக்கணிய. இது மண்ணுலகை சார்ந்தவை பற்றவர்கள். அவங்கள்ட்ட போய் நீங்கள் ஏதாவது கோயில்களை போகிறது இல்லையா? அட போய சாமியாது கத்திரிக்காயாது. பைபிள் படிக்கிறீங்க? அட போய இருக்கிறதே படிச்சு போய். அவன் பைபிள் படித்தாலும் என்ன நல்லா இருக்கிறானா? இப்படி விதாண்டவாதம் பண்ணுறவங்க, ஏட்டிக்குபடி பண்ணுறவங்கெல்லாம் கடவுள் பக்கம் வர பயப்படுறாங்க, ஒளியிலே வர பயப்படுறாங்க. இருளின் மக்கள் ஒளியின் பக்கம் வர மாட்டாங்க. பைபிளை கோயில் தூக்கிட்டு போனீங்கன்னா பெந்தகோஸ்காரனா நீ? பெந்தகோஸ்காரனா? எதுக்கே பைபிள் தூக்கிட்டு போகிற? கோயிலுக்கெல்லாம் பைபிள் தூக்கிட்டு போகக்கூடாது தெரியுமா? பாட்டு கோயிலை போய் பார்த்தோமா, கை கட்டி நின்னமா, வாசம் வாசித்தாங்களா கேட்டோமா, சாமியை சொல்கிறது கேட்டோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கோயில் கோயிலோட சார்ந்த பணியில் அங்கேயே விட்டுட்டு வந்துடணும். நமக்கு 1008 வேலை இருக்கியா? அவன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சாச்சா? ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போனால் காசு சாமியார் கொடுத்துருவார, பங்கு சாமியார் கொடுத்துருவார் அந்த காசை. வேலைக்கு போனால் தான் என் பிள்ளை குட்டிகளுக்கு காப்பாற்ற முடியும். சாபங்கள் கண்ணுக்கு தெரியாது. கோயிலுக்கு வராமல் ஜபிக்காமல் எதுவுமே பண்ணாமல் நல்லா தான் இருக்கிறாங்க, வசதி வாய்ப்பாக இருந்தாங்க. இன்னைக்கு பாருங்கள், வெளிநாட்டிலெல்லாம் ரோட்டில் முழங்கால் போட்டு கதறு கதறு கதறாங்க, கடவுளே இயேசுவேன்னு கதறாங்க. எவனும் கோயிலுக்கு போக மாட்டானுங்க. கோயிலெலாம் அங்கே வெளிநாடுகளெல்லாம், அமெரிக்காவில், ஃப்ரான்ஸ்லலாம், ஸ்பெயின்லலாம், இங்கிலாந்துலலாம் கோயில் வெறிச்சோன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு சில கோயில்களை வந்து மசூதி வச்சுருக்கிறாங்க, நிறைய கோயிலை வாடகை விட்டுட்டாங்க, ஸ்போர்ட்ஸ் கிளப்பு கொடுத்துட்டாங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு வாடகை கொடுத்துட்டாங்க. எவன் கோயிலுக்கு போகிறான்? வெள்ளிக்கிழமை வரைக்கும் நல்லா சம்பாதிக்கிறோமா? வெள்ளிக்கிழமை சம்பளத்தை வாங்கிட்டு சனி ஞாயிறு வீக்கெண்டு எங்கேயாவது போய் ஜாலியாக பீச்சுக்கும் டிஸ்கோதேக்கும் மலைக்கும் போய் டென்ட் அடிச்சுட்டு நல்லா ஜாலியாக குடிச்சிட்டு தின்னுட்டு கூத்தடிச்சுட்டு ஜாலியாக சனி மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வந்துட்டு மறுபடியும் திங்கக்கிழமை வேலைக்கு போகிறான். எவனும் கோயிலுக்கு போகிறதில்ல. இதே மாதிரி பேசி கோயிலாவது போய. இன்னைக்கு எல்லாம் சாமின்னு கதறிட்டு போய் முழங்கால் போட்டு ரோட்டு ஓரத்து அத்தனை பேர் முழங்கால் போட்டு இயேசுவே எங்களை காப்பாத்துங்க நினைக்கிறார். பட்டு தெரிஞ்சுக்க கூடாதுங்க, கேட்டு புரிஞ்சுக்கணும். கரட்டு காட்டுக்கு மொரட்டு மம்பட்டின்னு சொல்லுவாங்க விவசாயத்தில். க
கரட்டு காட்டுக்கு கடுமையான கெட்டியான விவசாய நிலத்துக்கு கரட்டு காட்டுக்கு முரட்டு மம்பட்டி சாதனம் அப்படி பத்தாது கலக்குத்தலம் பத்தாது முரட்டு மம்பட்டி பெருசா ஸ்ட்ராங்கர் ஒட்டி ஓங்கி ஒரு வெட்டினா சல்லுன்னு உள்ளவனும் அந்த கரட்டு காட்டு முரட்டு மம்பட்டி அப்படி எவனும் கோயிலுக்கு வர மாட்டேங்கிறான் பைபிள் படிக்க மாட்டேன் சாமிங்க வர மாட்டேங்கிறான் அவன் குடியும் கும்மாளமா அழிஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றது சின்ன ஒரு கொரோனாவை அனுப்பிச்சிருக்க பட்டு திருந்துறவங்க விவரம் இல்லாதவங்க கேட்டு உடனே தெரிஞ்சுக்கிறாங்க பாருங்க அவங்க தான் மேலிருந்து பிறந்தவர்கள் அம்மா சொல்றாங்க படி டிவி பார்க்காத கிரிக்கெட் விளையாடாத உட்காந்து படி ஹோம்ஒர்க் பண்ண ஏதோ சாஃப்ட்வேர் லீவ்ல ஒரு மாசத்துமே லீவ் விட்டாங்களா உட்காந்து கம்ப்யூட்டர்ல ஏதாவது சாஃப்ட்வேர் கத்துக்க கோரல் டிரா கத்துக்க இல்லை போட்டோஷாப் கத்துக்க வேற ஏதாவது சாஃப்ட்வேர் கத்துக்க அனிமேஷன் கத்துக்க கம்ப்யூட்டர் ஏதாவது ப்ரோக்ராமிங் கத்துக்க என்ன மாமி எப்ப பார்த்தாலும் அப்படின்னு அந்த பையன் சொன்னானா கத்துக்க மாட்டான் நேற்று ஒரு 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 ஒருத்தர் தம்பிக்கிட்ட பேசிட்டு இருந்தேன் அவரு அவருடைய குடும்பத்தை பற்றி பேசிட்டு இருக்கும்போது குழந்தைகளாக இருக்கு ரெண்டு குழந்தைங்க ஒரு பெரிய பையன் சின்னப்பையன் அப்போ சொல்லுகிற பொழுது நான் கேட்ட பையன் என்ன பண்ணுறான் லீவில் என்ன பண்ணுறான் அவனுக்கு ஏதாவது சாஃப்ட்வேர் கற்றுக்குவான் ஃபாதர் நீங்கள் அவன்கிட்ட பேசுங்க அப்படின்னா ஆ ஃபாதர் நல்லா இருக்கிறீங்களா ரொம்ப தெளிவாக பேசுகிறான் நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கிற தம்பி என்ன லீவில் என்ன பண்ணுறீங்க போர் அடிக்குதான் இல்லை ஃபாதர் டைம் பார்த்த மாட்டேங்க ஃபாதர் என்னடா பண்ணுற நீ ஏதாவது கோரல் ட்ரா சாஃப்ட்வேர் இதெல்லாம் ஃபோட்டோஷாப்லாம் கற்று ஃபாதர் எனக்கெல்லாம் தெரியும் முதல்ல எனக்கு தெரியும் என்ன ரெக்கார்டிங் ஆ அதெல்லாம் தெரியும் வீடியோ பண்ண அனிமேஷன்லாம் பண்ணுவோம் ஃபாதர் எங்கள் அப்பா ஒரு ஒரு கீபோர்டு மாதிரி செஞ்சு கொடுத்துருக்காரு சவுண்டு வரும் டச் பண்ணால் போதும் இப்படி ஃபிங்கர் டச்சு ரெஸ்பான்ஸ் இப்படி வச்சா போதும் சவுண்டு வரும் அது ஏதோ சாஃப்ட்வேர் ஃபாதர் எங்கள் அப்பா கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கிறாரு இதை தொட்டால் அங்கே கீபோர்டு வாசிக்கும் அதில் நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் கீபோர்டு வாசிப்பேன் பாட்டெலாம் வாசிப்பேன் என் யூடியூப்பில் என் பாருங்கள் நான் வாசிச்சிருக்கேன் அப்படி நான் ஒவ்வொன்றா கேட்க 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 அவன் சர்வசாதாரணமாக சொல்லுகிறான் அப்பா பாருங்க அவங்க அப்பா சொன்னதை அவன் கேட்டு கற்றுக்கிட்டான் அவ்வளோ விஷயங்களை கற்றுக்கொண்டான் ஆக தாய் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை தாயின் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை மூத்தோர் சொல்லும் முதுநெல்லிக்காயும் முன்னால் கசக்கும் பின்னால் இனிக்கும் மேலிருந்து சார்ந்தவர்கள் அறிவுரைகளை கேட்பார்கள் மண்ணுலக சார்ந்தவர்கள் எதிர்த்து நிற்பார்கள் சொன்ன பச்சு கேட்க மாட்டாங்க குறும்பு பண்ணுவாங்க அப்படிதான் பண்ணுவேன் என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லுவாங்க மேலிருந்து வந்தவர்கள் மேலிருந்து பிறந்தவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள் எத்தனை பேர் சொன்னால சாரிங்க தெரியாம தப்பு பண்ணிட்டேன் தப்பு தாங்க மன்னிச்சுக்கங்க நான் இனி அது தவறு நடக்காம நான் பாத்துக்கிறேங்க இன்னும் மறுபடியும் தவறு நடக்காம நல்லபடியா வாழ கற்றுக்கொள்வார்கள் ஜெபிப்போம் எங்கள் நல்ல தாப்பு நீ இறைவா உம்மில் நம்பிக்கை கொண்ட நாங்கள் மேலிருந்து பிறந்தவர்கள் ஆவிக்குரியவர்களாக பிறந்திருக்கிறோம் ஆவிக்குரிய இயல்பு கொண்டவர்களாக இருக்கிறோம் என்ற உண்மையை உணர்ந்து கொண்டு கலாத்தியர் 5:16 சொன்னது போல தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழக்கூடிய விவேகத்தையும் ஞானத்தையும் விடாமுயற்சியும் எங்களுக்கு தாரும் அதன் மூலமாக உம்முடைய சீடர்களாக உம்முடைய சாட்சிகளாக இந்த உலகத்திலே எந்த சூழ்நிலையிலும் நிலைத்து நின்று வாழ அருள் தாரும் இந்த மன்றாட்டுகளை எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமா இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம் காணிக்கை பாடல்
பார்த்தீர்களா? ரேடியோ இருக்கு. சகோதர சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல தந்தையாக இறைவன் கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுபனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருள் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியா மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவர எக்காலத்திலும் உமை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வே நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்கு உரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்பு அடைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்லுவதாவது, மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசான். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணித தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். சவுண்ட் கம்மி பண்ணு. அவனமை இரவு விருந்தை அறிந்தவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும்க்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். முது இருப்பினை அறிக்கையிடுகின்றோம், முது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் முது திரு அவையை நினைவு கொண்டிருக்கும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனாஸ், உங்களுடைய மறைமாவட்ட ஆயர்களையும் நினைத்து ஜெபியுங்கள். எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேற செய்திருக்கும். தந்தையே, நீர் உலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட திருமதி ஜெயமேரி என்னும் அடியாரின் நினைவு கொண்டிருக்கும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் இது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரி நினைவு கொண்டிருளும். கண்கள் முடியிறந்த அனைவருக்காக ஜெயிப்போம். முக்கியமாக யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திரிக்க சில ஆன்மாக்கள், டாக்டர் சைமன்
ஹெர்குலஸ் அவர்களுக்காகவும் மறித்த மருத்துவர்கள் செவிலியர்கள் சுகாதார பணியாளர்கள் கரோனா நோயாளிகள் அனைவருக்காகவும் ஜெபிப்போம். இறந்தோர் அனைவர் இறக்கத்துடன் நினைவுகூதும் திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாயிரும். கடவுளின் கண்ணீர் தான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், ஈவுலையில் முக்குந்தவராக இருந்தோர், எங்கள் பாதுகாவலியாய் புனித சலைத் மாதா, உங்களுடைய மறை பங்கினுடைய பாதுகாவலர்களை நினைத்து மன்றாடுங்கள். மற்ற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வு பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக பொழுந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரி ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காம் காத்திருக்கின்றோம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம் திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உம் திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதி பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகிலும் பாவங்களை போக்க மேலிருந்து வந்தவர், தந்தையினுடைய வார்த்தைகளை நமக்கு எடுத்து கூறுபவர், நமக்காக தந்தையின்படி செயல்படுகிறவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
ஜெபிப்போமாக. என்றென்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீர். பாஸ்கா அருள் அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பு அளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருளும். எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியா மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வத்து காத்தருள்வாராக. சென்று பாருங்கள், திருப்பலி நிறைவேறிட்டு. சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதிதோஸ்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. Praise the Lord. Hallelujah. 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 மரியே வாழ்க. அனைத்து புனிதர் அருள் நிறைந்த தந்தைக்கு மகனுக்கு தூயாவியாருக்கு மகிமை உண்டாவதாக. அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே, புனித சலைத் மாதாவே, தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே, இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் காலை 6:30 மணிக்கு நடத்துகிற இந்த திருப்பலியானது நேரலியாக விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் வழங்குகிற இணைய வானொலி ஞான வானொலியிலே நேரலையாக ஒலிபரப்பப்படுகிறது. பதிவு செய்யப்படுகிற இந்த திருப்பலி மதியம் 1 மணிக்கும் இரவு 7:30 மணிக்கும் மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. இந்த திருப்பலியை நீங்கள் நேரலையாக காணொலியிலே டிவியிலே பார்க்க வேண்டுமென்றால் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் நடத்துகிற விஸ்டம் டிவியிலே காலை 6:30 மணிக்கு நேரலையாக திருப்பலியை பார்க்கலாம். இந்த ரேடியோவையும் இந்த விஸ்டம் டிவியும் நீங்கள் கேட்கவும் பார்க்க வேண்டுமென்றால் www.newwisdomministries.com என்ற எங்களுடைய இணையதளத்திற்கு சென்றீர்கள் என்றால் ரேடியோவையும் கேட்கலாம், டிவியையும் பார்க்கலாம். மறுபடியும் நான் சொல்கிறேன், www.newwisdomministries.com என்ற இணையதளத்திலே நீங்கள் சென்று ரேடியோவை கேட்கலாம், டிவியிலும் விஸ்டம் டிவியிலும் நேரலியாக திருப்பலியை காணலாம். நீங்கள் 6:25 நீங்கள் லாகின் பண்ணீர்கள் என்றால் அதிலே டிவி நேரலை தெரியாது. எப்பொழுது நாங்கள் இங்கே நேரலையாக ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது தானாகவே ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் அங்கே இந்த திருப்பலியை நீங்கள் காணலாம். மறுபடியும் நீங்கள் அதை பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் விஸ்டம் டிவி கீழே இன்னொரு டிவி ஒரு ஐக்கான் இருக்கிறது, அதிலே நீங்கள் மறுபடியும் அந்த திருப்பலியை நீங்கள் பார்க்கலாம். சர்வரில் சேவ் பண்ணியிருக்கிறோம், அது மறுபடியும் அதில் பார்த்து கொள்ளலாம். மறுபடியும் இந்த திருப்பலியை நாங்கள் என்ஹான்ஸ் பண்ணி எடிட் பண்ணி மறுபடியும் யூடியூப்பில் நாங்கள் மதியம் 1 மணிக்குள்ளே ஏற்றி விடுவோம். அதிலே நீங்கள் யூடியூப்பிலும் நீங்கள் திருப்பலியை நீங்கள் சாயந்தரமோ இரவோ நீங்கள் மறுபடியும் இந்த திருப்பலியை நீங்கள் கண்டு இறை அனுபவத்தை பெற்றுக்கொள்ளலாம். குடும்பத்தோடு அனைவரும் உட்கார்ந்து டெஸ்க்டாப்பு அல்லது லேப்டாப் இருந்தால் இன்னும் பெரிய ஸ்கிரீனில் நீங்கள் பார்த்து இறை அனுபவத்தை பெற்றுக்கொள்ளலாம். அன்புக்கினியவர்களே, யூடியூப்பில் நீங்கள் இந்த திருப்பலியை இந்த நம்முடைய விஸ்டம் மினிஸ்ட்ரி சர்ச் பண்ண வேண்டுமென்றால் யூடியூப்பிலே விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் தமிழ்நாடு என்று டைப் பண்ணணும். தமிழ் என்று ZLH போடக்கூடாது, TAMIL தான் போடணும். TAMIL நாடு, NEDU, விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் தமிழ்நாடு என்று டைப் செய்தால் ஃபஸ்ட்டாக நம்முடைய சர்ச் என்ஜின் கூகுள் சர்ச் என்ஜின் ஃபஸ்ட்டாக நம்முடைய சேனலை கொண்டு வந்து சேர்க்கும். அதை கிளிக் பண்ணி நாங்கள் இருக்கிற திருப்பலியை பார்க்கலாம், மற்ற வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம். தயவுசெய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், விஸ்டம் மினிஸ்ட்ரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணினதனுடைய பலன் என்னென்னா,
நீங்கள் அங்கே சப்ஸ்கிரைப்னு சொல்லி ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் இமெயில் ஐடிலாம் கேட்கும். அந்த இமெயில் ஐடியை வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எப்பொழுதெல்லாம் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறோமோ யூடியூப்பில் உங்களுக்கு மெசேஜ் வந்துடும், தபால் வந்து உங்களுக்கு வந்துடும். வந்து மாதிரி யூடியூப்பில் விஸ்டம் மினிஸ்டரில் வீடியோ போட்டிருக்காங்க பாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு மெசேஜ் வந்துவிடும். இது தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், சின்ன குழந்தை மாதிரி சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் நிறைய பேர் நீங்கள் யூடியூப்லலாம் அழகாக தெரியும், தெரியாதவங்களுக்கு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இது எப்படிங்க டைப் பண்ணணும்னு கேட்குறாங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஆகவே அவங்களுக்காக சொல்கிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த யூடியூப்பில் விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் தமிழ்நாடு அடித்தா நாங்கள் வந்துடும், அதில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு இமெயில் ஐடி இல்லைன்னா யாரையாவது கேட்டு, குழந்தைகள்லாம் இருப்பாங்க காலேஜுக்கு படிக்கிறவங்க, சின்ன இப்போ ஸ்கூல் பாய்ஸே இமெயில் எப்படி பண்ணி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அவங்க இமெயிலை வச்சுட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல்லை கிளிக் பண்ணிடுங்க, உங்களுக்கு எல்லா வீடியோவும் கிடைக்கும். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபம் செய்யுங்கள். என்னை போன்று இணையத்திலே நற்செய்தி பணி செய்து கொண்டிருக்கிற அனைத்து குருக்களுக்காகவும் அருட்சகோதரிகள் பொது முன்னிலைக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். நிறைய கத்தோலிக்க நற்செய்தி பணியாளர்களை நீங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும். நிறைய இந்த மாதிரி காரியங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் செய்யுங்க, நிறைய ஜபம் பண்ணுங்க. அப்பொழுது இன்னும் நிறைய நற்செய்தி பணியை இந்த உலகம் முழுவதும் நம்மால் செய்ய முடியும். நாங்கள் மட்டும் இல்லை, நீங்கள் கேட்குற கூட நாளைக்கு நீங்கள் கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம். நீங்கள் கூட நற்செய்தி பணி செய்யுங்க, ஒருத்தர் மட்டும் பார்த்தாது, ஞானஸ்தானம் பெற்ற அத்தனை பேரும் செய்ய வேண்டும். அப்போ நிறைய கற்றுக்கணும், நெட்டை கற்றுக்கணும், எப்படி ஒர்க் பண்ணணும், எப்படி வீடியோ லைவ் கொடுக்கணும், இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு நீங்களும் பண்ண ஆரம்பிங்க. எல்லாரும் பண்ணணும், நாங்கள் மட்டும் தான் பண்ணணும் இல்லை, அது கொஞ்சம் தலக்கணும் திமிரு அப்படிலாம் நாங்கள் இருக்கக்கூடாது. நீங்களும் பண்ணுங்கள், எல்லாரும் பண்ணுவோம். எல்லாரும் சேர்ந்து இயேசுவின் நாமத்தை, பரலோக தந்தையின் நாமத்தை உலகம் எங்கும் எடுத்து சொல்லுவோம். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை, கடமை. செய்வோம். அன்பிக்கினியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் நாளை காலை 6:30 உங்களை நான் சந்திக்கிறேன். காலை 8:00 ஞான வானொலியிலே விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் வழங்குகிற விஸ்டம் ரேடியோ ஞான வானொலியிலே நாங்கள் இந்த 8:00 ஒரு நேரலை நிகழ்ச்சி வழங்குகிறேன். அதையும் கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் நாளை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தந்தை ஃபாதர் சைமன் பீட்டர். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.